देवी रसंग पाणी चरण स्वच्छंद लीला सखी स्तोक स्पंदित रम्य विभ्रम गति प्रस्तावकं तावकं कालोपागत काल किंकर समूहुंकार पारंपरी दुर्वार प्रतिभावदू गमनगम श्रोष्यामि सिंजारवं। श्लोकम 477। रंगे देवी रथांग पाणी चरण स्वच्छंद लीला सखी स्तोक स्पंदित रम्य विभ्रम गति प्रस्तावकं तावकं कालोपागत काल किंकर चमूहुंकार पारंपरी दुर्वार प्रतिभावदू गमनगम श्रोष्यामि सिंजारवं। देवी ரசாங்க பாணி சரண ஸ்வச்சந்த லீலாசகி. ஏ பாதுகா தேவியே, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா, ரசாங்க பாணி சரணம் எம்பெருமான் சக்கராயுதத்தோடு கூடினவன் எம்பெருமான், எந்த சமயத்திலையும் எந்த ஆபத்தும் கிட்ட நட முடியாது, அப்படி ஆயுதத்தோடு கூடினவன் எம்பெருமான். அப்பேற்பட்ட ரங்கநாதனுடைய சரண ஸ்வச்சந்த லீலாசகி, அந்த எம்பெருமானுடைய திருவடி என்ன நினைக்கிறது, இப்படியும் சில சமயங்களில் இஷ்டப்படி இப்படி விளையாடணும் இப்படி போகணும் சுத்தணும்னு ஆசைப்படுறது போல் இருக்கு. அப்படி இருக்கிற காலத்தில் அதுக்கு இஷ்டப்படி ஒத்துழைக்கிற நீ லீலா சகி அவருடைய விளையாட்டுக்கு அழகான சஞ்சாரங்களுக்கெல்லாம் தோழியாக பக்கத்திலேயே இருந்துருக்கேன், நீ அப்பேற்பட்டவள் பாதுகாதேவி. அப்பேற்பட்ட பாதுகாதேவியே ஸ்தோகஸ், உன்னுடைய ஒலி எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, ஸ்தோகஸ் பந்தித ரம்ய விப்ரம கதி பிரஸ்தாவகம் தாவகம், உன்னுடைய சஞ்சாரத்தை அழகாக எடுத்து சொல்கிறாப்புல இருக்கு அந்த ஒலியானது. ஸ்தோகஸ்பந்திதர் வேகமாக விழுந்து வேகமாக போகல ரங்கநாதன், தெரிஞ்சுதான் சின்னஞ்சிறு குழந்தையில் போது போல ஒய்யாரமாக மெதுவாக தடநடை போட்டு மெதுவாக எழுந்துருக்கலாம். ரம்ய விப்ரம, அதனால் அழகான உல்லாச கதிகள் உன்னுடைய நடைகள், அப்பேற்பட்ட உல்லாசமான நடையை தெரிவிக்கிறது உன்னுடைய ஒலியானது. அதோடு கூட உன்னுடைய ஒலி என்ன பண்ணுறதுன்னு கேட்டோம்னா, காலோபாகத கால கிங்கர சமூஹுங்கார பாரம்பரி துர்வார பிரதிபாவதூக மனகம், தெரிஞ்சா எதிர்த்து பேசி மண்டையில் அடிக்கிறாப்புல நீ பேசின்னு இருக்க, யாரோட பேசுற அப்படின்னு கேட்டோம்னாக்க, காலோபாகத பிரபன்னர்கள்லாம் எப்பேற்பட்டவர்கள், கிருதகிருத்தா பிரதீட்சந்தே மிருத்தியும் பிரியமவாதிசம் என்று சொல்லி அவர்கள் எப்பொழுது நமக்கு மரணம் நேரிடப் போகிறது என்று அதே எதிர்பார்த்து கொண்டு விஷ்ணு பார்வதிதாரர் வந்து எப்பொழுது நம்ம அனுபவிச்சுட்டு போக போறா கழிச்சுட்டு போறா அப்படின்னு சொல்லிவிட்டு அதே எதிர்பார்த்துட்டு பயம் இல்லாமல் இருக்கிறவர்கள் பிரபன்னர்கள். அந்த பிரபன்னர்களிடத்துல காலோபாகத கடைசி மரண காலத்துல அவளுக்கு அந்த காலத்துல ஆறு வரா பக்கத்துலன்னா உபாகத கால, அவர் பக்கத்துல வந்து யமன் வந்து நிற்கிறான். யமன் வந்து யமன் மாத்த வரானா அவனுடைய யம கிங்கர சமு, யம கிங்கரனுடைய சமு யம தூதர்களாகிற ஒரு படையே வந்து நிற்கிறது. இந்த வந்து என்ன பண்றது, ஹுங்கார பாரம்பரிய என்ன சரீரத்தை விட்டு கிளம்பு அழைச்சின்னு போறேன் அப்படின்னு வந்து மிரட்டுறது. என்னென்ன பாவங்கள்லாம் பண்ணிருக்க, உன்னை விட முடியாது, இப்படி விடுறா விடுறா என்று இப்படியெல்லாம் வந்து அதட்டி மிரட்டி இப்படி எல்லாம் பேசுகின்றது தூரம் நின்று உள்ள நுழையறதுக்காக. அந்த சமயத்துல துர்வார பிரதிபாவதூகம், நீ என்ன பண்ற, அவளுக்கு பதில் கொடுக்குற, டேய் யாருக்கிட்ட வந்திருக்க நீங்கள்லாம், ஆர் அவர் பிரபன்னர் விஷ்ணு பார்வதிதாரெல்லாம் நாங்கள்லாம் வந்துட்டு இருக்கோம், எம்பெருமானே இந்த எழுந்துள்ளார், இந்த சமயத்தில் நீங்க எங்கடா வந்து போங்க வெளியில என்று அவளை ஹுங்காரம் பண்ணி வெளியில விரட்டுறது மாதிரி இருக்கு உன்னுடைய ஒலியானது. எதிர்த்து பேசி பேசுறாப்பு இருக்கு. அப்ப ஏற்பட்ட அனகம் சிஞ்சாரவம் அப்படி அழகான உன்னுடைய ஒலிய ரங்கே, இந்த ஸ்ரீரங்கத்திலேயே, அதாவது சுவாமியுடைய திருவிழம் என்ன, ஸ்ரீரங்கத்திலேயே சரமதிசை கழியணும் நமக்கு, இங்கேயே பரமதிக்கணும் அப்படின்னு திருவள்ளம் போலும். அதனால ஸ்ரீரங்கத்துல கடைசி காலத்துல நான் வந்து இப்பேற்று ஒன்று ஒளியை கேட்டு எனக்காக நீ வாதம் பண்ணி அந்த யமதூதர்கள் எல்லாம் மிரட்டி அடிக்கக்கூடிய நிலையிலே பேசுகிறாயே, அப்பேற்ற ஒலியை கேட்டு நான் சந்தோஷப்படணும் என்று பேச. கடைசி காலத்துல பிரபன்னர்களுடைய நிலையை திருமாலையில தொண்டரடிப்பாழ்வார் அடையாக சாதிப்பார். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உய்தருகன்றோம் நமந்தமர் தலைகள் மீதே, மூவுலகண்டு முழுந்த முதல்வ நின் நாமங்கற்ற
ஆவலி புடிமை கண்டாய் அரங்கமான் அகருளானே. ரங்கநாதா, கடைசி காலத்துல யமனோ யமதூதர்களோ அவர்கள்லாம் வந்தா நான் உன்னுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி பயந்தான் அப்படின்னால வாமனர் வருகின்ற காலத்துல நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டமாக்க, நமன் தமறு தலைகள் மீதே அவர்களுடைய தலைமையில எங்களை காலை வைத்து ஏன் இங்க வந்தாய் என்று விரட்டுவோம் என்று பேசுகின்றார் தொண்டரடிப்படி ஆழ்வார். அந்த அதை மனதிற்கொண்டு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல ஹுங்காரம் பண்ணிட்டு என்னுடைய பாதுகையினுடைய ஒலியானது தனக்கு ஆதரவாக வந்து பேசுகின்றதாக தான் அனுபவிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. தொச்சிஞ்சாரவ சர்க்கரச சதா சுவாதாது சதாம் உன்மதா மாதரம் மாதவ பாதுகே பகுவிதாம் பிராயா சுகிர்முஹ்யதி சாராசார சகிருத் விமர்சன பரிம்லானாட்சர கிரந்திபிஹி கிரந்தைஸ்துவாமிஹ வர்ணயாம்யஹமதஹ த்ராசத்ரபாவர்ஜிதஹ. ஸ்லோகம் 478. தொச்சிஞ்சாரவ சர்க்கராரச சதாஸ்வாதாத் சதா உன்மதா மாதரம் மாதவ பாதுகே பகுவிதாம் பிராயஹ சுஜன்முஹ்யதி சாராசார சகிருத் விமர்சன பரிம்லானாட்சர கிரந்திபிஹி கிரந்தைஸ்துவாமிஹ வர்ணயாம்யஹமதஹ த்ராசத்ரபாவர்ஜிதஹ. சுவாமி தேசிகன் ஆரம்பித்த நாத பத்ததி இப்ப முடிய போகுது. இது 98வது ஸ்லோகம், 100வது ஸ்லோகத்தோடு முடிகிறது. இந்த பாதுகாசாசனத்தை சுவாமி எங்கே சாதிச்சுருக்காருன்னா, ரங்கநாதன் சந்நிதியில் வித்வான்களுடைய கோஷ்டியில் எல்லாரும் கேட்கும்படியாக அரங்கேற்றம் தான் வாசித்து தானே விஜயானம் பண்ணிக்கிறார் பெருமாள் சந்நிதியில். அப்போது பெரியவர்களுடைய கோஷ்டியில் இவர் விண்ணப்பிக்கிறார். பெரியவர்களுடைய கோஷ்டியில் விண்ணப்பிக்கிறதுனா கொஞ்சம் பயம் வேணும், ஜாக்கிரதையாக பேசணும். ஏன்னா நன்னு கற்றவர்கள் மகா வித்வான்கள். அவர்களிடத்துல சில கவிகள்லாம் என்ன பண்ணுவா, ஏதோ சில ஸ்லோகங்களை எழுதிவிட்டு தன்னை மகாகவின்னு பெருமை தட்டிப்பார். அவள் வந்து இந்த வித்வான்கிட்ட வந்து வாசித்தாள்னாக்க அந்த ஸ்லோகங்களெல்லாம் நன்கு ஆராய்ந்து பார்த்து அதில் சாரம் இது அசாரம் இது என்பதை எல்லாம் சொல்லி இது இப்படி இருக்கக்கூடாது இது இப்படி இருக்கக்கூடாது என்று மகாவித்வான்கள்லாம் எடுத்து சொல்வார்கள். இப்படி சொன்ன உடனே அவன் கர்வத்தோடு வந்தான் கவி என்று மகா கர்வத்தோடு வந்த அந்த கவிஞன் என்ன பண்ணுவான், தலை குனிஞ்சு போவான். ஆக பெரியவர்கள் சொன்னதில் ஒன்றை விஜயாபனம் பண்ணுதுனாக்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பண்ணணும். இருந்தாலும் நான் தைரியமாக இந்த பாதுகாசனத்தை இந்த வித்யுத் கோஷ்டியில் ரங்கநாதன் சன்னியில் உன் திருவடியில் நன்றாக கேட்கும்படியாக நான் இப்பொழுது விண்ணப்பம் பண்ணுறேன், அரங்கேற்றுகிறேன். என் ஸ்ருதி என்னுடைய பாதுகாசனம் எப்படி இருக்குன்னு கேட்டால், சாராசார சகத் விமர்சன பரிம்லானாட்சர கிரந்திவிஹி கிரந்தைஹி. என்ன என்னுடைய ஸ்லோகம் ஒன்றும் ரொம்ப வசந்தது இல்லை, ஏதோ பேசியிருக்கேன் நான் மாட்டேன் ஏதோ எழுதிவிட்டேன். ஏன்னா ஒரு ராத்திரிக்குள்ளே எழுத வேண்டியதாக போச்சு. சொன்ன ஒரு ஸ்லோகத்தை எழுதிவிட்டு மறுபடியும் இதை திரும்பி பார்க்கறதுக்கே அவகாசம் இல்லை. அதை மாதிரி இருக்கிற காலத்தில் இந்த வித்யுத் கோஷ்டி இது சாரம் அசாரம் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தாலே ஆகலும், அப்போது என்னுடைய ஸ்லோகங்கள்லாம் என்ன ஆகும் கேட்டோம்னாக்க, பரிம்லானாட்சர கிரந்திவிஹி வாடி வதங்கி போடும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஸ்லோகங்கள்லாம் தனக்கு கம்பீரமாக எதிர்த்து பேச முடியாமல் எல்லாம் குறைந்து மட்டமான பொருளை கூடியதாக ஆயிடும். அதனால் என்னுடைய பாஜாசாசனமும் சுமாரானது தான், ஏதோ நான் பண்ணியிருக்கேன். ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன், பயப்படாமல் இந்த ஸ்லோகத்தை எல்லாத்தையும் நான் இங்கே விஞ்ஞானம் பண்ணுறேன். எனக்கு பயமும் கிடையாது, எந்த விதமான தளர்ச்சியும் கிடையாது, ஆக வெட்கமும் கிடையாது. மகாவித்வான்கள் சன்னதியில் நாம் இது தப்பாக இருக்கிறத விஞ்ஞானம் பண்ணுறோமே அப்படிங்கிற வெட்கமும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, முதல் முதல் ஒரு ஸ்லோ ராத்திரியில் 1000 ஸ்லோகத்தை இயற்ற வேண்டும் என்று ஒரு பாகவதர் நியமித்த பொழுது அங்கே வித்வான்கள் எல்லாரும் ஆமோதித்தார்கள். அப்பொழுது நீயும் இருந்து ஆமோதித்தாய். அதனால் உன்னுடைய பலம் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு பயமே இல்லை. அதனால் பயமில்லாமல் ராத்திரியில் உட்காந்து எழுதினா இப்போ நான் விண்ணப்பம் பண்ணுறேன். ஆகையினால் என்னுடைய வெக்கம் இல்லாமல் நான் பயப்படாமல் என்னுடைய மட்டமானதாக இருந்தாலும் கூட என்னுடைய பாதுகாசாசனம் அதை பயப்படாமல் உங்கள் இடத்துல விவகாரம் பண்ணுறேன் அப்படின்னு. அப்படி அவள் பார்த்து அவள்லாம் வித்வான்கள் ஏதாவது சொல்லிவிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நான் பாதுகா தேவி அவளால் சொல்ல முடியாது அப்படின்னாரு. ஏன் சொல்ல முடியாது அவளால், ஏன் என்னுடைய பாதுகாசனத்தை கேட்டு அங்கே தப்பு இங்கே தப்பு இங்கே தவறு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டான்.
அவளால் சொல்ல முடியாதுன்றது காரணத்தை சொல்கிறேன் கேளுன்னார் பாதுகாதேவியை பார்த்து. சொச்சிஞ்சாரவ சர்க்கராரச சதா சுவாதம் சதாம் உன்மதாம். அந்த வித்வானங்கள்லாம் எப்பேற்பட்டவருன்னு கேட்டாக்க, நீ உன்னுடைய நடையாடுகளை ஈடுபட்டு பார்த்துட்டே இருக்கிற காலத்தில் அதுலேருந்து எழும்புக்க முடியாத ஒலிகள் இருக்கோ இல்லையோ, அந்த ஒலிகளை கேட்டு கேட்டு மயங்கி போயிருக்கான். அந்த ஒலிகள்லாம் எப்போ உன்னுடைய ஒலிகள் எப்பேற்பட்டது, சர்க்கராரச என்ன சர்க்கரையினுடைய ரசம் போல இருக்கு, அவ்வளவு திதிப்பு. அதை சாப்பிட்டு சதாஸ்வாத எப்போ பார்த்தாலும் அதே பருகி 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 என்ன எப்படி ஆயிருக்காவா, மயங்கி போய் கிடக்கான். அந்த மயக்கத்தினால அவளுடைய காதில் நான் சொல்கிற பாதுகாப்பு சொல்லுமையான தோஷங்கள்லாம் எதுவுமே தெரியாது. காதில் விழுந்தாலும் கூட தோஷத்தை வாழலை கண்டுபிடிக்க முடியாது. ஆகையினால நான் பயப்படாமல் இந்த பாதுகாசரத்தை இங்கே சன்னதியில் நான் விண்ணப்பம் பண்ணுறேன் அப்படின்னு சாதிக்கிறார். சாராசார சகத்யுமரிசன பரிம் லானாட்சர கிரந்திவிஹி கிரந்தைஹி ந வர்ணயாமி அகமதா திராசத்ரபா வர்ஜிதா. உன்னுடைய அனுகிரகம் இருக்கிறதுனாலையும் வித்வான்கள் உன்னுடைய ரசமாகற அந்த ஒலிகளெல்லாம் கேட்டு கேட்டு மயங்கி இருப்பதனாலேயும் என்னுடைய தப்புகளை எவராலே கண்டுபிடிக்க முடியாதான் அப்படின்னாலே நான் தைரியமாக பாதுகாசாசரத்தை உன் சந்நிதியில் நான் விஞ்ஞானம் பண்ணுறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் தன்னுடைய இதை கருத்தை வெளியிடுகிறார் சுவாமி தேசிகன். தவாம்பகிலகேலதாம் யதிவசேன கர்ப்பாஸ்மனாம் ரமா ரமண பாதுகே கிமபி மஞ்சுபி சிந்திதைஹி பதஸ்துதி விதாயிபிஹி சதனுபாவ சித்தாந்திபிஹி சயூச்ச கலஹாயுதம் ஸ்ருதிசதம் சமாபத்யதே. ஸ்லோகம் 479. தவாம்பகிலகேலதாம் யதிவசேன கர்ப்பாஸ்மனாம் ரமா ரமண பாதுகே கிமபி மஞ்சு விசுஞ்சிதைஹி பதஸ்துதி விதாயிபிஹி தொதனுபாவ சித்தாந்திபிஹி சயூச்ச கலஹாயுதம் ஸ்ருதிசதம் சமாபத்யதே. ரமா ரமண பாதுகே சிவபதியான எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகையே என்றார். மாதாவ தவாம்பகில கேலதாம் கதிவசேன கர்ப்பாஸ்மனாம். தாயே பாதுகே, நீ ரங்கநாதன் அழைச்சுண்டு வீதிகளில் போகிற அப்போது கேலதாம்ங்கிற ஒய்யார நட போட்டுக்கிண்டு இட்டப்படி ரங்கநாதனை அழைச்சிட்டு போகிறேன். அப்படி அழைச்சிட்டு போகிற காலத்தில் கர்ப்பாஸ்மனாம் சிஞ்சிதைஹி உள்ளே உன் பாதுகைக்குள்ளே இருக்க முடியான இந்த ரத்தன கற்கள் இருக்கோ இல்லையா, அவைகளெல்லாம் ஒன்றோடொன்று உராய்ந்து அப்பொழுது ஒலியை எழுப்புகின்றன. இந்த ஒலி என்ன தெரியுமா, பதஸ்துதி விதாயிபிகி தொதனுபாவ சித்தாந்திபிகி. இந்த ஒலிகள் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், தொத அனுபாவ சித்தாந்திபிகி பாதுகையினுடைய பெருமையே பெருமை, எம்பெருமானை விட எம்பெருமானுடைய திருவிழிகளை விட பாதுகை தான் உயர்ந்தது, ஆக பாதுகையினுடைய பெருமை எல்லையற்றது என்று இந்த பாதுகையினுடைய ஒலியானது என்ன, பாதுகையினுடைய ஒலியானது வேதங்கள் நீ சொல்லிருக்க, பாதுகைக்கு வேதங்கள் திருவாபரணமாக இருக்கின்றன என்று பேசியிருக்கார். அதனால் பாதுகையினுடைய ஒலியும் வேதங்களும் ரெண்டும் ஒன்று. ஆகிற வேதங்களாகிற பாதுகை ஒலியானது என்ன பண்ணுறது, பாதுகையினுடைய பெருமையே பேசுகிறது. அதுதான் சித்தாந்தம், தது அனுபவ சித்தாந்தினியின் உன்னுடைய பெருமையே பேசுகின்றன. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறா, பதஸ்துதி விதாயிவிகி சில பேர் எம்பெருமானுடைய திருடிதான் உயர்ந்தது என்று பேசுகிறார்கள். இதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டால், சுவாமி தேசிகன் இவர்களை 1000 பாடும்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார், எம்பெருமானுடைய திருவடியை பற்றி பதகால கமல சகசிரம் அப்படின்னு 1000 ஸ்லோகம் நான் ராத்திரிக்குள்ளே பாடுறேன், நீர் அதே மாதிரி பாடுன்னு சொன்னார். அதுக்கு சுவாமி தேசி என்ன சாதிச்சார், நான் திருவடியை பற்றி பாடலை, திருவடிங்கிறது இருக்கும் நான் பாதுகையை பற்றி பாதுகா சகசிரம் நான் பேசுகிறேன் பாடுறேன்னு சாதித்தார். தெரிஞ்சுதா, ஆக என்னாச்சுப்பான், ஒரு சுவாமி எம்பெருமானுடைய திருவடியே உயர்ந்தது என்று பேசுகிறார்,
இவர் பாதாசனத்துல பாதியினுடைய ஒலியே பாதியினுடைய பெருமையை பேசுகின்றது, அதனால் இதுதான் உயர்ந்தது என்கிற சித்தாந்தத்தை பாதாசனத்தின் மூலமாக சுவாமி தேசியன் வழியிடார். இதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, உத்தரக்கு உத்தர வேண்டி வாழ்க்குள்ளேயே சண்டை போடுறது மாதிரி இருக்கு, ஒரு கலகம் பண்றது மாதிரி இருக்குன்னு. எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பாதியினுடைய ஒலி இருக்கேன், அந்த பாதுக ஒலியும் பகவானுடைய பாதுகையினுடைய திருவடியினுடைய பாதுகையினுடைய சம்பந்தம் உடையது. அந்த இன்னொரு சுவாமி பதகர சமசரன் பேசுகிறார, அவரும் பரம பாகவதர், அதனால் அவரும் எம்பெருமானோட சேர்ந்தவரவர். ஆக பதத்தை ஸ்தோத்திரம் பண்றவர்களும் எம்பெருமானை சேர்ந்தவன், பாதுகையை ஸ்தோத்திரம் பண்றதும் எம்பெருமானை சேர்ந்தவன். ஆக ரெண்டு பேரும் ஒரே இனம், எம்பெருமானையே பேசுகின்றபடினால ரெண்டு பேரும் ஒரே இனமாச்சு. சயுச்சார் அவளுக்குள்ள கலகம் தெரிஞ்சதா, கலக ஆயுதம் ஸ்ருதிசதம் சமாபத்ததே. ஆக நூற்றுக்கணக்கான ஸ்ருதிகள், பாதுகா ஒலிகளாகிற ஸ்ருதிகள் பாதுகையினுடைய பெருமையே பேசுகின்றன. ஒரு சுவாமி பதஸ்துதி விதாயிபிகி என்று எம்பெருமானுடைய திருவடியை பதகமல சகசரம் என்று அதே பேசுகிறார். இது ரெண்டும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, சயுச்ச கலகாயகம் இனக்கலவரம் போல் இருக்கு. இனம்னா ஒருத்தரை சேர்ந்தவாளே வேண்டுவாளுக்குள்ளேயே ஒருத்தரை ஒருத்தர் கலகம் பண்றா போல் இருக்கு. எப்படி கலகம் அப்படின்னா, பதம் தான் திருவடி தான் அவன் சென்றதுன்னு ஒருத்தர் பேச, திருவடி இல்லை திருவடி எங்க இருக்கு பாதுகை தான் அவன் சென்றது ஒருத்தர் பேச, இது ஒரு கலகம் மாதிரி இருக்கோ இல்லையோ, இப்படி யார கலகம் தான் நடக்கிறதோ அப்படின்னு உன் ஒலியை கேட்டால் எனக்கு தோன்றுகிறது என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் சாதித்தார். இப்படி நான் சொன்னது டிடி தாத்தாச்சார சுவாமியினுடைய கருத்து. அவர் என்ன சாதித்தார், இந்த இடத்துல ரெண்டு விசேஷணம் இருக்கு, பதஸ்துதி விதாயி விகின்னு ஒரு விசேஷணம், தொகனுபாவ சித்தாந்தி விகின்னு ஒரு விசேஷணம். முதல் விசேஷம் என்ன சொல்றது, பாதுகையினுடைய இப்ப எம்பெருமானுடைய திருவடியினுடைய பெருமையை பற்றி பேசுகிறது. ரெண்டாவது விசேஷம் என்ன சொல்றது, பாதுகையினுடைய பெருமையை பற்றி பேசுகிறது. அந்த இடத்துல பாதுகை பெருமையை பேசுகிற வேத பாகங்கள் தனியா என்று தனியாக எடுத்து, பதஸ்திதி விதாயிபிகி என்ற விசேஷத்தினால பதகல சமஸ்கரம் பாடுகிற அந்த பாகவதரை எடுத்துக்கொண்டு அவருடைய அபிப்பிராயமும் என்ன, பாதுகா நாதத்தினுடைய அபிப்பிராயமும் ரெண்டும் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்க, இது பாதுகாநாதத்தினுடைய அபிப்பிராயம்தான் சித்தாந்தம் அப்படிங்கிற கருத்து உள்ளது போல சுவாமியை அதை சொல்லச்சே தொதனுபாவ சித்தாந்தி விகி என்று சாதிக்கிறார். ஆனால் இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இனக்கலவரம் போல இருக்கு என்று சயுச்ச கலகாயுதம் என்று இங்கே சாதிக்கிறார். ஆக அந்த பாதுகாசாசிரத்தை பதகமல சாஸ்திரத்தை பாடின பாகவதருடைய வாக்கியங்களுக்கும் பாதுகாசாசிரத்தை பாடின தேசியனுடைய வாக்கியத்துக்கும் என்ன ஒற்றுமை பார்க்கின்ற காலத்தில், ஒன்று திருவடியினுடைய பெருமையை பேசுகிறது, மற்றொன்று பாதுகையினுடைய பெருமையை பேசுகிறது. ஆக திருவடிதான் உயர்ந்தது என்று சொன்னால், இல்லை இல்லை பாதுகை தான் உயர்ந்ததுன்னு சொல்றா போல இருக்கு. ஆக இது இனக்கலவரம் போல ஒருவருக்கொருவர் அபிப்பிராயம் கருத்து வேற்றுமையினால சண்டையிடுவது போல கலகம் பண்ணது போல இருக்கு என்று அந்த சுவாமி சாதித்தார். இங்க பதஸ்துதி விதாய விகி தொதனுபாவ சித்தாந்த விகி என்று ரெண்டு விசேஷங்கள் இருக்கல்லவா, இது ரெண்டு விசேஷமும் எதுக்கு விசேஷம் அப்படின்னு கேட்டா, மஞ்சு பீஷிஞ்சி தேகி என்பதற்கு விசேஷம் என்று இந்த ஸ்லோகத்துல பார்த்தா தெரிகிறது. டிடி சுவாமி சாதித்த கருத்து பிரகாரம் பார்த்தா, ஒரு சா இருந்தா பதஸ்துதி விதாய விகி தொதனுபாவ சித்தாந்தி பிஷான்னு ஒரு சகாரம் இருந்தா அது வேற இது வேறன்னு பிரிக்கலாம். இந்த இடத்துல அது இல்லாதனால இந்த ரெண்டு விசேஷமும் எதை சொல்றதுன்னு கேட்டா, பாதுகையினுடைய ஒலியை பற்றியே பேசுகின்றது. அப்ப பாதுகையினுடைய ஒலி என்ன பேசுகிறது அப்படின்னு கேட்டா, ரெண்டையும் பேசுகிறது. பதஸ்துதி விதாயவிகி பாதுகையினுடைய ஒலி வேதத்துக்கு சமானம் என்று சொன்னோம் அல்லவா, அந்த வேதத்துல சில பகுதிகள் எம்பெருமானுடைய திருவடியை பற்றி பேசுகிறது. சர்வே வேதா எத்வத மாமனந்தி என்று சொல்லி எம்பெருமானுடைய திருவடியைத்தான் பேசுகின்றன என்று சில வாக்கியங்கள் சொல்லுகின்றன. மற்றும் சில வாக்கியங்கள் என்ன சொல்லுகிறது, பாதுகையினுடைய திருவடியங்கள் இருக்க முடியாத பாதுகையினுடைய பெருமையே உயர்ந்தது என்று சாதிக்கிறார். ஆக இவா ரெண்டு பேருக்குள்ள அதாவது வேத வாக்கியங்கள் இருவகையான வேத வாக்கியங்களுக்குள்ள ஒன்றுக்கொன்று விருத்தமான கருத்துக்கள் இருப்பதனால
அப்போ வேத வாக்கியத்திலேயே ரெண்டு தினசான அர்த்தம் சொல்றதுன்னு எடுத்துக்கிட்டோம் அல்லவா. அப்போ திருவடியை பற்றி பேசுகிற வேத வாக்கியங்களை விட பாதுகையை பற்றி பேசுகின்ற வேத வாக்கியங்கள் தான் உயர்ந்தது. ஆக அதுதான் சித்தாந்தம் என்று சொல்வது போல அந்த இடத்துல சதனுபாவ சித்தாந்தி என்று சுவாமி சாதிதேசன் சாதிக்கிறார். அதனால் அதுவே சித்தாந்தமான அப்படின்னால பாதுகையின் ஒலி வேதரூபமாக இருந்தாலும் அந்த வேதரூபத்தில் பாதுகையை பற்றி சொல்லுகின்ற பகுதி தான் பிற்பாடு பேசுகின்றபடினாலே அதுதான் உயர்ந்தது. அதனால் பாதுகையுடைய பிரபாவம் உயர்ந்தது என்று தான் சொல்ல வேண்டும் என்று உத்தமூர் சுவாமியினுடைய கருத்து. இங்கு பாதுகைக்கு பெருமை சொன்னால் எதனால் பாதுகைக்கு பெருமை வந்தது? பாதுகைகள் ரெண்டும் எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கின்றபடினாலே திருவடி சம்பந்தம் எப்பொழுதும் இருப்பதனாலே பாதுகைக்கு பெருமை. ஆக அப்படி இருக்கிற காலத்தில் பாதுகையினுடைய பெருமையை பாதுகையை உசந்தது திருவடியை உசந்தது என்று இம்மாதிரியான விவாதத்தை சாத்தியக்கரன் பண்ணலாமா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது. அது பண்ணுறது உண்டு. வேதாந்தங்களிலேயே சந்தோஷார்த்தம் விமர்சிதி முகவும் சத்பி அஜாத்ம வித்யாம் அப்படின்னு தேவசிசாரத்தில் சுவாமி தேசியன் சாதிக்கிறார். அது எதுக்காக அப்படி விவாதம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க சந்தோஷத்துக்காக பகவத் விஷயமான விஷயங்களையே திருப்பி திருப்பி இப்படித்தான் அப்படித்தான் ஒத்தரக்கொத்தரை பேசி அதனால் அதனுடைய பெருமையை அனுபவிப்பதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அந்த முறையில் இவாளும் பேசலாம், இது மாதிரி பேசலாம் என்பதற்கு நம்மாழ்வாரே சாதிக்கிறார். நம்மாழ்வார் பாதுகையுடைய அவதாரம் தான் நம்மாழ்வார். அவர் நித்திய சூரியனே இது மாதிரி வாதங்கள்லாம் பண்ணுகிறார் என்று தன் பாசுரத்தில் நம்மாழ்வார் சாதிக்கக்கூடிய எங்கே சாதிக்கிறார்? 4.2.4 கோதில வன்புகள் கொண்டு சமைகள் பேதங்கள் சொல்லி பிதற்றும் பிரான் பரன் பாதங்கள் மேல் அணி பைம்பன் துழா என்றே ஓதுமால் ஊழ்வினையேன் தடம் தோழியே. தாய் வாக்கியமாக பேசுகிறார். தாயார் என்ன சொல்கிறா? நாயகியை பற்றி சொல்கிறா. நாயகி இப்போ என்ன கேட்குறா தெரியுமாவன்? எனக்கு சீவகண்டத்தில் எம்பெருமான் திருவடி மீது சாத்தப்பட்ட திருத்துழாய் மாலை இருக்கேன், அதை கொண்டு கொடு, அதைத்தான் நம்ம போட்டுக்கணும் என்று பிடிவாதம் பிடிக்கிறாள் அப்படின்னு பேசுகிறான். அப்படி பேசுகிற இடத்துல சுவாமி சாதிக்கிறார். கோதில வன்புகள் கொண்டு சமயிகள், சமயிகள்னாக்க அங்கே இருக்கும்போது நித்திய சூரியர்கள் அவர்களெல்லாம் குற்றமற்ற எம்பெருமானுடைய புகழெல்லாம் பேசுகின்ற வேத வாக்கியங்கள் இருக்கேன். அதில் சொல்லப்பட்ட கல்யாண குணங்களெல்லாம் பேசி வேதங்கள் சொல்லி பிதற்றம், அதில் இந்த கல்யாண குணம் தான் வசந்தது, இந்த கல்யாண குணம் தான் வசந்தது. அதாவது ஒருத்தர் எம்பெருமானுடைய சௌசல்யம் தான் உயர்ந்த குணம் என்று பேசுவார். இன்னொருத்தர் சொல்லுவார், இல்லை இல்லை எம்பெருமானுடைய வாத்சல்யம் தான் ரொம்ப வசந்தது என்று பேசுவார். இப்படியா சௌசல்யம் சௌலிப்பியம் சர்வக்கியத்துவ சத்துவ சத்தியத்துவ சத்திய சங்கல்பத்துவ பரமகாருணிகத்துவம் என்று சொல்லக்கூடியதான பலவிதமான எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை இது உயர்ந்தது அது உயர்ந்தது ஒன்று கொன்று பேசி எம்பெருமானுடைய ஒரு லீலைகளெல்லாம் அழகாக அனுபவிப்பார்கள் நித்திய சூரியர்கள். அதுபோல இங்கேயும் சுவாமி தேசிகன் அந்த இது உயர்ந்ததா அது உயர்ந்ததா என்று பேசுவது அபச்சாரமாகாது. அது வந்து எம்பெருமானுடைய ஒரு பெருமையை அனுபவிக்கிறதுக்காக பேசுகிறது என்று நம்மாழ்வாரே சாதித்திருக்கப்படினால அந்த முறையில் அந்த விவாதத்தை இங்கு சாதித்தார் என்று கொள்ளலாம். பாதுகையின் பெருமையே உயர்ந்தது என்று சொல்வதற்கு இன்னொரு காரணம் உண்டு. எப்படின்னு கேட்டால் மம மத்பக்த பக்தேஷு பிரீதி லப்யதிகா பவேத் என்று பெருமாள் சாதிக்கிறார். எனக்கு என்னுடைய பக்தனிடத்திலையும் பக்தனுடைய பக்தனிடத்திலையும் அவனிடத்தில் எனக்கு பிரீதி ஜாஸ்தி ஆகும் என்று சொல்கிறார். ஆக தன்னை விட தன்னுடைய பக்தனை பக்தனுக்கு பக்தனை உயர்த்தி பெருமாள் பேசுகிறார். இன்னொரு இடத்துல சித்திர் பவதிவானேதி சம்சயோ அச்சுது சேவினாம் நசம்சயோத்திர தத்பக்த பரிச்சரியா ரதாத்மனாம் நசம் சித்திர் பவதிவானேதி சம்சயா அச்சுது சேவினாம். எம்பெருமானை வணங்கி வழிபட்டு பக்தி பண்ணவர்களுக்கு சித்தி கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சந்தேகம் வரலாம், ஆனால் நசம்சயா தத்பக்த பரிச்சரியா ரதாத்மனாம் எம்பெருமானுடைய பக்தர்களை அடியார்களை வணங்கி அவர்களுக்கு தொண்டு செய்து வழிபடுகின்றவர்களுக்கு என்ன அவருடைய இஷ்டம் சித்திக்குமோ சித்திக்காதோ என்ற சம்சயம் கிடையாது என்று பேசுகிறது பிரமாணம். ஆகினால பகவானை விட பக்தர்கள் அடியார்கள் தான் சிறந்தவர்கள். அப்படி பார்க்கும் பொழுது எம்பெருமான் பகவான்
அவனை சேர்ந்தது அதுக்கு அடியாக இருக்கக்கூடியது பாதுகை. அதனால பக்த கோஷ்டியில சேர்றா பாதுகை. அதனால பகவத் சம்பந்தம் பெற்றவள் பாதுகை. அதனால பகவானோட பாதையே உயர்ந்தது என்று சொல்லலாம். இந்த கருத்தும் ஆழ்வாருக்கு சம்மதம்தான். உருமோ பாவியேனுக்கு இவ்வுலகம் ஒன்றும் உடன் நிறைய சிறு மாமேனி நிமர்த்த என் செந்தாமரை கண் திருக்குறளம் நறுமா விசை விரை நான்மலர் அடிக்கீழ் புகுதலன்றி அவனடியார் சிறு மாமனுஷரா என்னை ஆண்டார் இங்கே தெரியவே என்று முதல்ல வாமனாவதாரத்தை பற்றி பேசி, அதாவது இவ்வுலகம் ஒன்றும் உடன் நிறைய சிறுமாமேனி நிமர்த்த என் செந்தாமரை கண் திருக்குறளம். திருக்குறளம் என்ன பண்ணான், மகாபலி சக்கரத்தை விட்டு தானம் வாங்கினான். தானம் வாங்குற போது எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டவனாக்க, சிறுமாமேனி என்ற சிறிய வாமன உருவத்தோட அங்கே வந்து சேர்ந்தான். வந்து தானம் வாங்கின உடனே அவன் என்ன பண்ணான், வளர்ந்தான், ஓங்கி உலகளந்தான். அப்பொழுது இவ்வுலகம் ஒன்றும் உடன் நிறைய ஆக அவனுடைய உடம்பு உடம்பு உலகம் முழுக்களும் பரவ முடியாத பெரிய மாபெரும் உருவத்தை எடுத்து அவன் வளர்ந்தான். அவன் வாமனனாக இருக்கிற காலத்தில் அவன் கண் சின்னதாக திரும்பிட்டு இருந்தது. இப்போ உசந்து பெரியவனாக வளர்ந்து விட்டானா அப்படி இல்லையா? இப்போ அவனுடைய திருக்கண்கள் எப்படி இருக்கு, செந்தாமரை கண், இந்த அந்தளந்த செந்தாமரையை போன்று அழகான திருக்கண்கள். அப்படி திருக்கண்களோட இப்படி அழகாக சேவிக்கிற திருக்குறளன் வாமனன். அந்த வாமனனுடைய அடி அடி அடிக்கீழ் புகுதல் அன்றி அப்போ நாம் என்ன பண்ணணும், அப்படி நம்ம எல்லாருக்கும் நம்ம தலைமையில் திருவடியை வீத்து அனுகிரகம் பண்ண வாமனாவதார எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய நறுமா விரை நான் மலர் அடிக்கீழ் புகுதல் அன்றி அவனுடைய அழகாக வாசனையோடு பரிமளம் கமகமன் வீசக்கூடியதான தாமரை மலர் போன்று அவன் திருவடி இருக்க அந்த திருவடியின் கீழே போகுதுதானே உசிதம் என்று ஒரு பக்கத்தை சொல்லிவிட்டு உடனே ஆழ்வார் சாதிக்கிறார். அன்றி அவனடியார் சிறுமாமனுஷராய் என்னை ஆண்டார் இங்கே. அவனாவது எப்பொழுதோ ஒரு இட அவதாரம் எடுத்தான் கண்ணப்படுறான். ஆனால் அந்த பாகவதாள் இருக்காளே எப்பொழுதும் என் குண்மில என் கண்முன்னே இருக்கிறார்கள். அவள் நான் எங்கே போனாலும் அங்கெல்லாம் அவரும் தெரிகிறார்கள். அவருடைய அனுகிரகத்தினால எனக்கு பல லாபங்கள் கிடைக்கின்றன. ஆகினால அன்றி பாகவதர்களுடைய திருவடியை தொழுவதன்றி அவன் சிறுமா மனுஷராய் என்னை ஆண்டார். அவர்கள் முதல்ல சிறுவராத்தான் இருக்கான், ஆனால் மாமனுஷர் அவரெல்லாம் பெருமை கொண்டவர்கள். பாகவதெல்லாம் அப்பேற்பட்ட பாகவதர்கள் என்னை ஆளுகின்றார்கள். அவருடைய அனுகிரகத்தினாலே நான் வளர்கின்றேன். அதனால அப்பேற்பட்ட பாகவதாருடைய திருவடி கீழ் புகுந்து அவர்களை அர்ச்சித்து அவர் வழி நிற்பதை விட என்ன அதை விட்டுட்டு திருக்குறள் எம்பெருமானுடைய திருவடியை போகுவது அவ்வளவு உச்சிதமோ என்று ஆழ்வாரும் சாதிக்கிறார். அதனால வாமனனுடைய திருவடிக்கு இருந்து அவனுக்கு பரிச்சரியை செய்ததை விட பாகவதாருடைய திருவடியின் கீழ் அவர்களுக்கு பரிச்சரியை செய்து நாம் பெறுவதே உயர்ந்தது என்ற கருத்து இந்த பாட்டில் ஆழ்வாருக்கு இருப்பதாக தெரிகிறது. ஆனவே பெருமாளை விட பாகவதர்களே உயர்ந்ததான் அப்படின்னா உயர்ந்தவர்களான் அப்படின்னால அப்பேற்பட்ட பாகவதர்களான பரம பாகவதையான ஆழ்வார் பாதுகையினுடைய பெருமையே உயர்ந்தது என்று சித்தாந்திமிகி என்ற சித்தாந்த சப்தத்தை சொல்லி பாதியினுடைய பெருமையை சுவாமி தேசியன் சாதித்தபடி. ஸ்ரீபதிமணி பாதரட்சே நாதேர் நூனம் சமாசிதத்ராணே வெங்கேஸ்வரஸ்ய பவதி ரக்ஷாபேக்ஷா பிரதீக்ஷண விளம்பம். ஸ்லோகம் 480. ஸ்ரீபதி மணிபாதரட்சே நாதேர் நூனம் சமாசிதத்ராணே வெங்கேஸ்வரஸ்ய பவதி ரக்ஷாபேக்ஷா பிரதீக்ஷண விளம்பம். மணிபாதரட்சே, ரத்னமயமான பாதுகையே, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால், சமாசிதத்திரானே ரட்சாபேட்சா பிரதீட்சண விளம்பம் சிவதி. சமாசிதால் எம்பெருமானை வந்து அடைந்தவர்கள் அவர்களை காப்பதில் விளம்பம் இல்லாமல் பார்த்துக்கிற. ஆக பெருமாள் பிரபத்தி பண்ணாலே ஆகிய அப்படி பிரபத்தி பண்ணுறவர்களுக்கு எந்த விதமான விளம்பமும் இல்லாமல் அவளை காப்பாற்றுறது என்பது அவன் எப்போ கேட்குறாளோ தேகாவசானத்திலேயோ அல்லது உடனேயோ எப்படி கேட்குறாளோ கேட்குற போது அவளை காப்பாற்றுறதுங்கிறது பெருமாளுடைய
கொள்க. சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, சர்வஜ்ஞோபி தேவேசா சதா காரணிகோபிசன் சம்சார தந்திரவாகித்வாது ரட்சாபேட்சாம் பிரதீட்சதே அப்படின்னு சொல்றது. அதாவது எம்பெருமானுக்கிட்ட பிரபத்தி பண்றவாழ்கிட்ட அவளுக்கு அஞ்சு அங்கங்கள் உண்டு. ஆனுகூல்ய சங்கல்பம், ராஜகூல்ய சவர்ஜனம், லட்சசீத விஸ்வாசா, கோத்ருத்தவரணம்னு. அப்புறம் கார்பண்யம் சொல்கிறார். அந்த கோத்ருத்தவரணம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமானே நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திக்கணும். ஆக எப்போ அவன் வந்து காப்பாற்ற போகிறான்னு காத்துட்டுருக்கான் எம்பெருமான், பிரார்த்திக்க போகிறான்ட்டு. ஆக எப்போ பிரார்த்திக்கிறாளோ பிரார்த்திச்ச பெருமாள் பெருமாள் காப்பாற்றுறான், பிரார்த்திக்காத பெருமாளை எம்பெருமான் காப்பாற்ற மாட்டான். அப்போது பிரார்த்திக்கணுங்கிறது ஒரு அங்கமாக போயிடுது. அப்படி பிரார்த்திச்ச பிறப்பு தானே பெருமாள் காப்பாற்றுவார். அந்த சாஸ்திரத்துக்கு விரோதமாக இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, ரட்சாபேட்சா பிரதீட்சா விளம்பம், என்ன அவன் பிரார்த்திக்கலையே அப்படிங்கிறதுக்காக விளம்பமாக மெதுவாக அப்புறம்தான் காப்பாற்றுவார் பெருமாள், என்ன கவனிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தெரிகிறது இப்போ. ஏன்னு கேட்டால் அந்த விளம்பத்தை நீ பொறுக்க மாட்டாய். ஸ்ரீபதி அதாவது பாதுகத்தினுடைய ஒலியினால பெருமாளை பார்த்து என்ன பிரார்த்திக்கிறது, ஐயோ பாவம் இவனை சுருக்க காப்பாற்றுங்கோ, இவனுக்கு காப்பாற்றுறதுல அவன் வந்து கேட்கலையே அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டான். நீங்கள் எதிர்பார்க்காமலே அவனை காப்பாற்றணும் அப்படின்னு அர்த்தம் தெரிகிறது. அந்த அர்த்தமானது சாஸ்திரத்துக்கு விருத்தமாக தெரிகிறது. ஏன்னா கௌத்ருத்தவரணம்னு ஒரு அங்கம் பிரபத்தில் இருக்கிறதுனால நீ காப்பாற்றணும்னு பெருமாள் கேட்ட பெருமாளை கேட்ட பிற்பாடு தான் பெருமாள் காப்பாற்றுவார் அப்படிங்கிற முறையான அப்படின்னால, அந்த முறையை மீறி அவன் கேட்காட்டாலும் கூட விளம்பரம் பண்ணாமல் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு பாதுகையானது ரங்கநாதனை பிரார்த்திக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாப்புல தெரிகிறது. இது சாஸ்திர விருத்தமாச்சே அப்படின்னு கேள்வி நமக்கு வருதுங்க. சில பேர் சொல்கிறான் எம்பெருமான் சர்வஜன் தெரிஞ்சா, அதே சமயத்தில் பரம காருணிகன், சர்வசக்தன், எதையும் செய்ய வல்லவன். ஆகையினால அந்த எம்பெருமான் நாம் போய் காப்பாற்றணும்னு கேட்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னு கேட்டால், சர்வேசாமைவ லோகானாம் பிதா மாதாஜ மாதவா என்று எம்பெருமான் நமக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறான். உலகில் அப்பா அம்மாக்கள் தான் குழந்தையை காப்பாற்றுறான், அது கேட்டு தான் காப்பாற்றணுங்கிறது இல்லை. அதுபோல் எம்பெருமான் நாம் கேட்காட்டாலும் கூட அவனே காப்பாற்றுவான், அதனால் அவனை எம்பெருமானே காப்பாற்றுன்னு கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு சில பேருடைய கருத்து உண்டு. அந்த கருத்தை ஆதரிப்பது போல இந்த ஸ்லோகம் தெரிகிறதே அப்படின்னு கேட்டாக்க, அது மாதிரி அர்த்தம் இல்லை. அங்கே என்ன சாதிக்கிறதுன்னு கேட்டவனா, இது உத்ரேட்ச தான். இது ஸ்ரீபதி என்ன நாதேகி நூனம் சமாசிதத்ரானே, அந்தவாளை காப்பாற்றுறதுல விளம்பம் வேண்டாம்னு ரங்கநாதனை கேட்பதாக உன்னுடைய ஒலி தெரிகிறது என்று உத்ரேட்சை பண்ணுறார். அப்படி கே அப்படி காப்பாற்ற நீ விளம்பம் பண்ண வேண்டாம்னு பெருமாள் கேட்டு பிரார்த்திக்கிறியோ நீ என்று உத்ரேட்சை பண்ணுறதுனால ஆக அப்படியே பண்ணணுங்கிற தேவையில்லை. ஆக அந்த விளம்பம் வேண்டாமேன்னு நீ கேட்கறது போல் அவ்வளவு பரிவாக இருக்காய் என்பதை மாத்திரம் காட்டுகிறது இந்த ஸ்லோகம். அல்லது இன்னொரு கருத்தும் கொள்ளலாம். அவள் வந்து அபேட்சிக்கிறாள், என்னை காப்பாற்றணும் அப்படின்னு அபேட்சிக்கிறாள். அபேட்சிக்கிற காலத்தில் அவள் மனப்பூர்வமாக கேட்குறாளா இல்லை வேறு ஏதாவது காரணம் உண்டா அப்படின்னு பரிசீலனை பண்ண வேண்டிய தேவையில்லை. எப்போ வாயால் காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டாரோ உடனே காப்பாற்ற வேண்டியது தான் நம்முடைய கடமை, அதனால் அவசியம் காப்பாற்றணும் அப்படின்னு பெருமாளை தாமதமில்லாமல் காப்பாற்றணும்னு பிரார்த்திக்கிறதாகவும் ஒரு அர்த்தம் சொல்லலாம் நாம் இதற்கு. அல்லது பிரபத்தியில் மூணு வகை உண்டு, சுனிஷ்டா பிரபத்தி, உக்திரிஷ்டா பிரபத்தி, ஆச்சார்நிஷ்டா பிரபத்தி என்று. சுனிஷ்டா பிரபத்தியில் தானே அஞ்சு அங்கங்களோட கூட பெருமாளை பிரார்த்திக்கணும். உக்திநிஷ்டா பிரபத்தியில் ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொடுக்க அவர்கள் சொன்ன மாதிரி பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கணும். உக்திநிஷ்டா பிரபத்தியில் ஆச்சாரியநிஷ்டா பிரபத்தியிலேயோ நேரடியாக அவர்கள் பெருமாளை பிரார்த்திக்க வேண்டாம், அவர்கள் ஆச்சாரியர்களை பிரார்த்தித்து விட்டாலே ஆகில் அவர்களுக்கு பிரதிநிதியாக ஆச்சாரியனே பெருமாளிடத்தில் விண்ணப்பித்து அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறான். அந்த முறையில் பாதுகாதேவியானவள் தான் வந்து ஆச்சாரியஸ்தானத்தில் இருந்துட்டு என்ன
யாராவது பிரபத்தி பண்ணலையோ அதே சமயத்தில் பக்தி உடையவர்களாக இருக்காளோ அப்பேற்பட்டவர்களை காப்பாற்றணும்னு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து அவன் விளம்ப வேண்டாம் இவனை சுருக்க காப்பாற்றணும் என்று பிரார்த்திக்கிறாள் தன்னுடைய ஒலியின் மூலமாக என்றும் இதற்கு கருத்து கொள்ளலாம். ஆகையினால யாரு பாதுகாதேவியை சேவிச்சு எப்பொழுதும் பாதுகா பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் விஷயத்தில் பாதுகாதேவியானவள் கண்டிப்பாக அவனுக்கு அவனுடைய இஷ்டம் நிறைவேறும்படி ஐகமான பலமோ அல்லது ஆமிஷமான மோட்ச பலமோ அது கிடைப்பதற்கு எப்பொழுதும் விபர்மானத்தில் பரிவுடன் விண்ணப்பிக்கிறாள் என்கிற கருத்தை இந்த ஸ்லோகத்தின் மூலம் நாம் அறியலாம். இதுவரை 100 ஸ்லோகங்களால பாதியின் உள்ளே போடப்பட்டிருக்கிற மணிகளுடைய உராயுதனாலே ஏற்படக்கூடிய நாதத்திற்கு 100 வகையாக கருத்துக்களை கூறி அழகாக நாதபத்தியை முடித்தாகிறது சுவாமி தேசிகன். இனி ரத்ன சாமானிய பத்ததி என்றது அடுத்தது. ரத்ன சாமானியம் பொதுவாக எல்லா ரத்னங்களையும் பற்றி பேசுகிறார். இங்கே வேறு எங்கே ரத்தனம் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா பாதியின் மேலே ரத்தனங்கள் இழைக்கப்பட்டிருக்க அழகான ரத்தனங்கள் எல்லாம் இழைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ரத்தனங்களை அடிப்படையாக கொண்டு இந்த ரத்ன சாமானிய பத்ததி என்கிற இந்த பத்ததியை தொடங்குகிறார் சுவாமி தேசிகன். உதர்ச்சிஷஸ்தே ரங்கேந்திர பாதாவணி பகிர்மணீனு அந்தர்மணிரவம் ஸ்ருத்வா மன்யே ரோமாஞ்சிதாகிருதீனு. ஸ்லோகம் 481. உதர்ச்சிஷஸ்தே ரங்கேந்திர பாதாவணி பகிர்மணீனு அந்தர்மணிரவம் ஸ்ருத்வா மன்யே ரோமாஞ்சிதாகிருதீனு. இது ரத்ன சாமானிய பத்ததி. ரத்ன சாமானியம் சொன்னால் பல வகையான ரத்தனங்கள் பாதியில் இழைக்கப்பட்டிருக்கிறன. சிகப்பு வெளுப்பு பச்சை நீளம் முதலிய பன்னிறங்களுடைய உடைய நிறங்களையுடைய மணிகள் பாதியில் இழைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பாதியை தூரத்திலேருந்து சேவித்தாலும் இந்த இதனுடைய ஒளி வெள்ளம் இருக்க அது நல்லா பளிச்சுன்னு தெரிகிறது. ஆக பல பலன் அதுலேருந்து ஒளி கிளம்பி ஜொலிக்கிறது. இதுவரையிலும் என்ன பேசினார், உள்ளே இருக்கும்படியான ரத்தனங்கள் இருக்கேன் அதனுடைய பெருமையெல்லாம் பேசினார். அதே பெருமையை பேசும் காலத்தில் நாதபத்தியில் முழுக்க முழுக்க பாதியினுடைய பெருமை, ராமாவதாரத்தினுடைய பெருமை, ரங்கநாதனுடைய பெருமை, ரங்கநாதன் வீதிகளில் எழுந்திருக்கும் காலத்தில் ஏற்படக்கூடியதான உயர்வுகள், அப்பொழுது அவர் ஒன்று கொண்டு பண்ணக்கூடிய உபகாரங்கள் இதெல்லாம் பற்றி நாதபத்தியிலே பறக்க பேசினார் சுவாமி. பிறகு அதற்கு பிறகு வெளிமணி உள்மணியை பேசியாச்சு. வெளியில் அழைக்கப்பட்டதான மணியை பற்றி பேசணும் என்று வெளிமணியை பேசுகிறார். ஆக உள்மணியில் சப்தம் அந்த ஒலியை கேட்டு அதனுடைய அழகை பேசினார். ஒலியை விட பிரபை இருக்க வெளிச்சம் ஒளியானது இன்னும் வேகமாக தூரக்க பறக்க போகக்கூடியது. ஆக தூரக்கேந்து நாம் ஒளியை பார்க்கலாம். அந்த ஒளி இவ்வளோ தூரம் வந்து அடிக்கும். அதனால் ஒலியை விட ஒளிக்கு அதாவது பிரபைக்கு வேகம் ஜாஸ்தி. ஆக முதல்ல உள்ளே உள்ள ஒளியை சப்தத்தை பாதியினுடைய பேச்சாக வைத்து அதை பேசிவிட்டு இப்பொழுது வெளியில் இருக்க முடியாத மணிகளுடைய ஒளி வெள்ளத்தில் எப்படி பாதுகா சேவை சாதிக்கிறான், அதில் ஒவ்வொரு வர்ணங்களும் இருக்கும்படியா ரத்தனங்கள்லாம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னு ஒவ்வொரு ரத்தனத்தை பற்றியும் முடிய வரிசா இப்போ வர்ணிக்க போகிறார். அதில் உதர்ச்சிடஸ்தே ரங்கேந்திரன் பாதாவணி பகிர்மணின்னு உதர்ச்சிடஸ்தே ரங்கேந்திர பாதாவணி ரங்கராஜாவினுடைய பாதுகையே உன்னிடத்தில் வெளியில் இருக்க முடியாத பகிர்மணி இருக்க உன் மீது அழைக்கப்பட்டிருக்க முடியாத அழகான ரத்தனங்கள் அவைகளெல்லாம் உதர்ச்சிடா நிறைய பிரகாச ஒளி வெள்ளம் ஒளி கிளம்புறது அதுலேருந்து உன்னுடைய திருமேனிலேருந்து தெரிஞ்சுதான். அது ஒளி எப்படி கிளம்புறத அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா அதை ஒரு அழகாக உத்ரேஷித்து பேசுகிறார். என்ன அந்தர்ம நிறவம் சுத்துவா மன்னே ரோமாஞ்சிதா கிருதீனு. சுவாமி தேசிகன் நாதபத்ததியை
இவ்வளவு அழகாக வர்ணித்ததை கேட்டு கேட்டு யார் கேட்கிறாளோ கேட்கக்கூடிய நாம் எல்லோரும் கூட உலகாங்கிதம் அடைஞ்சோம். அதாவது ரோமாஞ்சம் உடம்புல ஏற்பட்டது அந்த அழகை கேட்கின்ற காலத்தில். நமக்கு எப்படி ரோமாஞ்சம் ஏற்படுறதோ அதே மாதிரி பாதியில மேற்பகுதியில இழைக்கப்பட்ட ரத்தனங்கள் இருக்கேன், அதுவும் அந்த உள்பாதியினுடைய ஒலியெல்லாம் கேட்டு கேட்டு சந்தோஷப்பட்டு ரோமாஞ்சிதமாக இருக்கோ, அதாவது மயிர்கூச்சலிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்ல முடியா இருக்கு உன்னுடைய ஒளி வெள்ளத்தை பார்த்தார் அப்படின்னு சொல்லிக்காராக. ஆக அந்த வெளியில இருக்க முடியாத மணிகளுடைய ஒளி வெள்ளமானது என்னன்னு கேட்டவானாக்க அது மயிர்கூச்சலிட்டது. ஆக மயிர்கூச்சலிட்டால் உடம்பெல்லாம் பிடிச்சாப்புல எப்படி தெரியுமோ அது மாதிரி இந்த மணியினுடைய பச்சை நிறம் பல நிற நிறங்களுடைய வெள்ளம் இருக்கேன், ஒளி வெள்ளம் இருக்கேன், அது தெரிகிறது. அதனால ஏ மணிகளே, நீங்களெல்லாம் உள்ளே இருக்க முடியாத மணியினுடைய பிரபாவத்தை கேட்டு அதன் அழகை பார்த்து அப்படியே ஆனந்தப்பட்டு அப்படியே மயிர்கூச்சலிட்டு இருக்கிறீர்களோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் வர்ணித்தார். போன ஸ்லோகத்துல அதனுடைய ஒலியை கேட்டு கூச்சல் மயிர்கூச்சலிட்டது போல இருக்கு இந்த பாதியிலேருந்து ரத்தனங்கள்லேருந்து எழும்பக்கூடியான ஒளிகள் என்று பேசியாயிற்று. இப்பொழுது இந்த பாதியிலேருந்து எழும்பிய ஒளி இருக்க அது எப்படி இருக்குன்னு கேட்டாக்க வேத்திரலதா, அதாவது மெல்லிய பெரம்பு இருக்கும் இல்லையோ, பெரம்பு மாதிரி இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார். இப்போ எப்படி அப்படின்னு கேட்டவனாக்க நான் விதேகிஷ ஊரே மணிபாதுகேத்வம் விபத்யமானே மயிரஸ்மிஜாலைஹி துவம் மை விபத்யமானே, என்னுடைய கடைசி காலம் தெரிஞ்சுதா சபிலம் மூருஷாவஸ்தில் இருக்கேன். அப்படி இருக்கிற காலத்தில் என்ன பண்ணுவான், யமகங்கரங்கள்லாம் வருவான். யமகங்கரெல்லாம் வந்தால் அப்போ நான் உன்னை பிரார்த்திக்கிறேன், பிரார்த்திச்சா நீ மெதுவாக ரங்கநாதர் எழுந்திருப்பதை கொண்டு என்ன அருகிலே வர, நீ என்ன அருகில் வரையவில்லையோ அப்படி என் அருகில் வரைச்ச உன்னுடைய திருவடியில் அந்த பாதையில் இருக்கும்படியான ஒளி வெள்ளம் இருக்கேன், அது வீசறது, அது வீசறத பார்த்தா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டவனாக்க வேத்திரலதா பெரம்பு நல்லா வளைஞ்சு கொடுக்கக்கூடிய பெரம்பு இருக்க, அதால் அடிச்சா அடி தாங்காது, எல்லாம் வீழ்த்து ஓடியே போடுவான். ஆக அந்த சமயத்தில் என்னை இழுத்து அழைச்சிட்டு போகணுங்கிறதுக்காக வந்த யமகங்கரால் இருக்காளே, அந்த அந்த யமகங்கரால விரட்டுறதுக்காக நீ என்ன பண்ணு கேட்டியானா, உன்னுடைய ஒளியாகிற வேத்திரங்களை அதாவது பெரம்புகளை பெரம்பு தடிகளை நீ உண்டு பண்ணணும். ஆக அந்த பெரம்புகளால் அடிக்கப்பட்டு அவெல்லாம் பயந்து ஒடியே போடுவான், பெரம்பை சுழற்றச்சியே அடிபடுன்னு வந்து பயந்தாரம் ஓடி போடுவார். ஆகையினால நீ உன்னுடைய ஒளியினால அதை பெரம்பாக ஆக்கி அந்த பெரம்புனால என்ன பெரம்பை கண்டு பயந்து யமகங்கரெல்லாம் ஓடி போயிடுவா, அதனால நீ அதை மாதிரி எனக்கு ஒத்தாசைப்படணும் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தில் அந்த ஒளி வெள்ளத்தை பெரம்புகளாக வர்ணிக்கிறார் சுவாமி. இங்கே முகுந்த பாதாவணி மத்திய நாட்யா மூர்தன்யா நிஷ்பதோ மமூட்சோ ஆப்ரம்மலோகாத் அவலம்பனார்த்தம் ரத்னானி தே ரஷ்மிகணம் சிருஜந்தி. ஸ்லோகம் 483. முகுந்த பாதாவணி மத்திய நாட்யா மூர்தன்யா நிஷ்பதோ மமுட்சோ ஆப்ரம்மலோகாத் அவலம்பனார்த்தம் ரத்னானி தே ரஷ்மிகணம் சிருஜந்தி. முதல் ஸ்லோகத்தில் ஒளிகளை மயிர்கூச்சலாக பேசினார். ரெண்டாவது ஸ்லோகத்தில் அந்த ஒளி சிறு தூரம் போவதை பார்த்து யமகங்களை விரட்டக்கூடிய பெரம்புகளோன்னு சொல்ல முடியாது இருக்கு அப்படின்னு பேசினார். இந்த மூணாவது ஸ்லோகத்தில் இது நீண்ட தூரம் செல்வதை பார்த்தால் இது ஒரு கயரோன்னு சொல்ல முடியாத இருக்கு. ஆங்கிலில் கண் தெரியாதவா ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக என்ன பண்ணுவா, கயிறை கட்டி விடுவா, அதை பிடிச்சுட்டே போகிற வழக்கம். அதுபோல
இங்கிருந்து வைகுண்ட முறையிலும் கட்டப்பட்ட கயிரோ என்று சொல்லும்படியாக இருக்கு என்று இந்த ஸ்லோகத்திலே பேசுகிறார். கேட்டோம் ஆளுங்கள அண்ணா கயிறை கட்டி விட்டுருவா, அந்த கயிறத்தை பிடிச்சுட்டே குறிப்பிட்டவங்களுக்கு நிகழாவா போயிட்டு வருவா. அதுபோல மோட்சத்துக்கு போகிறதுக்கு வைகுண்ட வரையிலும் போறதுக்கு ஒரு பிடிப்பு வேணும் மொழி அதுனுக்கு. ஆக பிடிப்பாக வைகுண்ட வரையிலும் கட்டப்பட்டிருக்கிற